இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு உங்கள் தையல் கலைஞன் இதை பார்க்கக்கூடிய யூடியூப்ல இருக்க பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் உங்கள் தையல் கலைஞன் ராஜாசரம் இருகரம் குப்பி நன்றியை சொல்லிட்டு என்னுடைய குருநாதராகிய வேதாந்திர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் இந்த குருமார்களை வணங்கினால் நிச்சயமாக பெரிய வெற்றியை நோக்கி நம்ம சென்றுவோம். எண்ணங்கள் உயர்ந்தால் எல்லாமே உயரும். கடை இது நான் கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை சொல்கிறேன். எல்லாமே இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக நீங்கள் மாற முடியும். எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் சொல்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்த்தால் பெண்கள் நிச்சயமாக வாழக்கூடிய இந்த கலையில் இருக்க அத்தனை பேரும் சிறப்பாக வருவதற்கு என்னுடைய பயிற்சி உதவியாக இருக்கும். எல்லாருமே என்னோட வீடியோ வந்து தன்னம்பிக்கையும் பெருசாக அந்த கலையில் வந்து பெரிய உச்சத்துக்கு செல்வது போலவே உங்களை காட்சி அளிக்கும். அதனால் எல்லாரும் இந்த பயிற்சியை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக மாற முடியும். பாருங்கள், சுடிதாரில் நாலு பெண்கள் வந்தே தீருவாங்க. அதனால் ஒரே பாடியாக இருக்கும், ஆனால் நாலு பெண்கள் வருவாங்க. அதே மாதிரி ஜாக்கெட்டில் பாருங்கள், நாலு பெண்கள் வந்தே தீரும், ஒரே பாடி தான். நாலு பெண்களை யார் கண்டு சுடிதார்லேயும் நாலு பெண்கள் வருகிறார்கள், ஜாக்கெட்லேயும் நாலு பெண்கள் வராங்க. அந்த நாலு பேரை கண்டுபிடிச்சி வெட்டுற யார் வெட்டுறாங்களோ அவர்கள் மட்டுமே சிறந்த கட்டிங் மாஸ்டராக இருக்க முடியும். அதனால் எல்லாருமே இந்த கட்டி நான் சொல்லக்கூடிய ரகசியத்தில் வந்து பாருங்கள். இது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது நாலு பேரை யார் தெரிஞ்சு வெட்டுறாங்களோ, முதல் மார்பகம், இரண்டாவது மார்பகம், மூன்றாவது மார்பகம், நான்காவது மார்பகம் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையை புரிஞ்சு யார் வெட்டி தைக்கிறீங்களோ அவர்கள் மட்டுமே சிறந்த தையல் கலைஞனாக மாற முடியும். திரும்பி திரும்பி சொல்கிறேன், இப்போ பாருங்கள், சுடிதார்லேயும் நாலு பெண்கள் வந்திருக்காங்க, ஜாக்கெட்லேயும் நாலு பெண்கள் வந்திருக்காங்க. இதை புரிந்து நாங்கள் நம்ம கட்டிங் பண்ணுறவங்க அவ்வளோ இதுவரைக்கும் யூடியூப்பில் சொல்லாத ரகசியத்தை சொல்கிறேன். இந்த ரகசியத்தை யாருமே இதுவரைக்கும் வெளியிட்டதில்லை. இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே நிச்சயமாக நீங்கள் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். இதை புரிந்து வெட்டுவர்கள் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில விஷயங்களை உள்ள சொல்ல போகிறேன். எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து நான் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருநெல்வேலி, பெங்களூர் எல்லா பக்கமும் புக் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து கோயம்புத்தூர் இருக்கவங்க வெகு விரைவில் எல்லாமே புக் பண்ணாங்க. ஏன்னா இதில் கோயம்புத்தூர்காரங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும், சென்னைக்காரங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா என்னை சொன்னதை உடனே வந்து அவங்க எல்லாருமே புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணி கோயம்புத்தூர் தான் முதல்ல நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். 20 பேருக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்க போது கோயம்புத்தூரில் தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா கோயம்புத்தூர் இருக்கவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே ஏகப்பட்ட பேர் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ புக் பண்ணதில் வந்து கோயம்புத்தூர் உள்ளவங்களுக்கு மட்டும் இப்போ சென்னையிலேயும் அது மாதிரி புக் பண்ணியிருக்கீங்க. இப்போ சென்னையில் வந்து புரசவாக்கத்தில் தான் பண்ணுறது முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பூங்கால வந்து அனுமதி இல்லைன்னு தாங்க, பூங்கால வந்து இப்போ வந்து கொரோனானால அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னதுனால புரசவாக்கத்து சென்னையை பொறுத்தவரை புரசவாக்கத்தை வெள்ளாதஸ்ரீக்கு மாடியில் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த 20 பேருக்கு அங்கே வந்து இப்போ இது மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்து பேட்டர்ன்கள் அங்கே வழங்கப்படும். பேட்டர்ன்கள் வழங்கி அது நான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இன்ஸ்டே பொண்ணு வழங்கப்படும். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். 20 பேருக்கு வந்து நிச்சயமாக சென்னையில் வந்து டேட் அறிவிக்க போகிறேன். டேட் வந்து இந்த 10ஆம் தேதி வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்கூல் வேலை இருக்கிறதுனால இப்போ சனி ஞாயிறு வர முடியாது. சனி ஞாயிறு வந்து நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. இடைப்பட்ட நாளில் தான் வர முடியும். அதுக்கு ஒரு டேட் அறிவிக்கப்படும். சென்னையை பொறுத்தவரை டேட் அறிவிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஒயிட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பேட்டர்ன்கள் கலரில் வரப்போகுது. எல்லாமே கலரில் வந்து இந்தமாரி வர முடியும். இன்னும் வந்து அடுத்த மாதத்துல இருந்து எல்லாமே பேட்டர்ன்கள் வந்து பாருங்கள், ஒயிட்டு, பிங்க்கு, க்ரீன், அதே மாதிரி எல்லோவில் வரப்போகுது, ப்ளூவில் வரப்போகுது. எல்லாமே பேட்டர்ன்கள் அனைத்தும் வந்து பேட்டர்ன்கள் கலர்ஃபுல்லாக மாறப்போகுது. கலர்ஃபுல்லாக மாறப்போகிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே வந்து மக்கள் இருக்க போகிறத எல்லோரும் பார்க்க போகிறீங்க. எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு நான் வரும்போது ஒவ்வொரு கலரில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வழங்கப்படும். இப்போ கோயம்புத்தூருக்கு என்ன கலரோ அந்த கலர் மட்டும்தான், அப்புறம் சென்னைக்கு ஒரு கலர், அது அப்படின்னு கலரில் தான் நான் கொடுக்க போகிறேன். எல்லாமே பேட்டர்ன் வந்து ஒயிட்டில் கொடுக்க போகல. அந்தந்த ஊருக்கு என்னென்ன கலர் கொடுக்க போகிறோம்னா பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சென்னைக்கு ஒரு கலர், அதே மாதிரி கோயம்புத்தூர் கலர் பேட்டர்ன் வந்து எல்லாமே ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கலர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லாருமே அந்த கலர்ஸ் வாங்கி தான் எல்லாமே பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் வந்து அது மாதிரி பூங்கால நான் சொல்லியிருந்தேன், வாவுசி பூங்கான்னு சொல்லியிருந்தேன். அந்த வாவுசி பூங்கால வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 20 பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து ஒரு 20 பேர் புக் பண்ணியிருக்காங்க. அந்த 20 பேரில் யாராவது ஒருத்தராவது, ஏன்னா இவங்க 20 பேரில் சொந்த வீடு வச்சுருப்பீங்க, சொந்த வீடு வச்சிருந்தீங்கன்னா அங்கே மேலே ஏதாவது டெரஸ் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது அனுமதி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டிலேயே கூட நடத்திடலாம். இந்த 20 பேரையும் கூப்பிட்டு அந்த வீட்டில் வந்து நம்ம நடத்துறதுக்கு, ஏன்னா இந்த 20 பேரையும் நான் இப்போ என்கொயரி பண்ண போகிறேன்.
என்கொயர் பண்ணி யாராவது ஒரு வீட்டு உங்க வீட்டு மாடியில மொட்டை மாடியில அழகா வந்து செட்டு போட்டுனீங்கன்னா அந்த செட்ல வந்து வந்து இந்த கிளாஸுகளை இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து 2 hours தான் இருக்க போகுது, 2 மணி நேரம் தான் கிளாஸ் நடக்க போகுது. அந்த 2 மணி நேரம் ஃப்ரீயா தான் சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்க கேட்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களும் ஒரு பேட்டர்னை வச்சு எப்படி அங்க ஒரு பயிற்சி நடக்க, யாருக்கா ஒருத்தர் நீங்க அளவெடுத்து நீங்களே பேட்டர்ன் போடுற மாதிரி பயிற்சிகளை அங்க சொல்லி தர போறேன். இந்த விஷயத்த வந்து நான் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். எல்லாரும் கோயம்புத்தூர்ல புக் பண்ணவங்க, இப்ப இந்த கோயம்புத்தூர்ல தான் முதல்ல வந்து இந்த பயிற்சி நடக்க போகிறது. அந்த கோயம்புத்தூர்ல புக் பண்ற இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோயம்புத்தூர்ல புக் பண்ணவங்கள்ட்ட நான் நேரடியா இப்ப பேச போறேன். அவங்க வீட்டுல மாடியில யாராவது இந்த 20 பேர்ல நிச்சயமாக சொந்த வீடு உள்ளவங்க இருப்பீங்க. சொந்த வீடு உள்ளவங்க யாராவது மாடியில வந்து டெரஸ் மாதிரி வந்து சீட்டிட்டு போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிட்டு அதே மாதிரி 20 பேரை வந்து மாடியில கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து ஒரு சேர்ஸ் எல்லாம் போட்டு இந்த கிளாஸ் வந்து சொல்லி 2 மணி நேரம் அந்த பயிற்சியை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இதுக்கு யாராவது வந்து இதுல பார்க்கக்கூடிய கோயம்புத்தூர்ல புக் பண்ணவங்க என்ன சார் எங்க வீட்டுல இடம் இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்க வீட்டுல இந்த பயிற்சி நடைபெறும். இதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் வந்து இந்த இப்ப இந்த ஸ்கூல் வேலை இருக்கிறதுனால 10ஆம் தேதிக்கு மேல இந்த ப்ரோக்ராம் பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். 10ஆம் தேதிக்கு மேல ஒரு டேட் பிக்ஸ் வந்து சனி ஞாயிறு பண்ண முடியாது. ஏன்னா சனி ஞாயிறு லாக்டவுன் கொடுத்துருக்காங்க. அதனால இடைப்பட்ட நேரில் வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோம்னா நம்ம பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். அதனால காலம்பரை 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் இந்த பயிற்சி பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனால இதை பார்க்கக்கூடிய கோயம்புத்தூர்ல புக் பண்ண அத்தனை பேரும் இதை வந்து பார்த்துட்டு உடனடியாக எனக்கு சார் எங்க வீட்டுல இடம் இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்க உடனடியா நம்ம அதுக்குள்ள ஏற்பாடுகள் செஞ்சு அங்க வந்து இந்த பயிற்சி நடக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ பார்க்க அத்தனை பேரும் புக் பண்ணவங்க யாராவது ஒருத்தராது எங்க வீட்டுல இடம் இருக்கு சார் நான் பண்ணிடலாம் வாங்க சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தயாராகுங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் சேலத்தை விட்டுட்டேன். அதனால சேலத்தில் இருக்கிற ரசிகர்கள் வந்து சேலத்துலயும் இது மாதிரி 20 பேருக்கு பண்ண போறோம். அந்த சேலத்துல இந்த வீடியோவை பார்த்து சேலத்துல உள்ள அத்தனை பேரும் வந்து புக் பண்ணுங்க. புக் பண்ணீங்கன்னா சேலத்துக்கு டைரக்டா வந்து நான் வந்து இந்த உங்களை 20 பேரையும் நேரடியாக பார்த்து இந்த பேட்டர்ன் ஒண்ணு உங்களுக்கு இலவசமாக கொடுத்து ஜாக்கெட் பேட்டர்ன் வந்து இலவசமாக சேலத்தில் உள்ளவர்களுக்கு அதே மாதிரி கொடுக்க போறேன். அதே மாதிரி அவங்களுக்கு இன்ச்சு டேப் கொடுக்கப்படும். இன்ச்சு டேப் இலவசமாக வழங்கப்படும். நீ கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கு ஃப்ரீயா வழங்கப்படும். ஃப்ரீயான விஷயங்கள் நடைபெறும். அதே சேலத்துலயும் எங்க வீட்டுல இடம் இருக்கு சார் மேல எங்க மாடியிலயே நீங்க பண்ணிடலாம் நினைக்க சொல்றவங்க இருந்தீங்கன்னாக்க எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஏன்னா சென்னையை பொறுத்தவரை புரசவாக்கம் எனக்கு இருக்கு. ஆனா இந்த மாதிரி இடைப்பட்ட ஊர்ல இருக்கிறவங்க இந்த கொரோனானால எதுவுமே பண்ண முடியாதனால அவங்கவுங்க மாடியில ஏதாவது ஒரு மாடி வீட்டு மாடியில வந்து இப்ப எல்லாமே செட்டு போட்டிருப்பீங்க. அந்த செட்டுக்குள்ளேயே நம்ம வச்சு இந்த கிளாஸ் நடத்திடலாம். இதுக்கு யாராவது முன் வர்றவங்க சேலத்துல இருக்கவங்க யாராவது சார் எங்க வீட்டுல பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்க சொல்லுங்க. அது மாதிரி கோயம்புத்தூர்ல இதை பார்த்தவங்க உடனடியாக தெரியப்படுத்துங்க. அதனால சென்னையை பொறுத்தவரை எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி மதுரையில் உள்ளவங்க, நாமக்கல்ல இருக்கிறவங்க, ஈரோட்டில் இருக்கிறவங்க யார் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. உடனடியாக இது புக் பண்ணிட்டு நம்ம அந்தந்த ஊர்ல வந்து இந்த பயிற்சிகள் வந்து இலவசமாக நடக்க போது எல்லாரும் இதை சீக்கிரம் புக் பண்றதுக்கு ரெடியாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா சிறந்த தையல் கலைஞனாவதுக்கும் இந்த 4 பேரை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க போறேன். இது முக்கியமான ரகசியம். இதுவரைக்கும் யாரும் யூடியூப்பில் சொல்லாத ரகசியம். அதே மாதிரி 4 பெண்கள் சுடிதாரிலையும் 4 பெண்கள் வர்றாங்க. அதே மாதிரி ஜாக்கெட்லயும் 4 பெண்கள் வர்றாங்க. இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதை தெரிந்தால் மட்டும்தான் நீங்க வெற்றியாளராகவே முடியும். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி வெட்டி தச்சிங்கன்னா உங்க கடையில எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே உங்கள்கிட்ட நல்லா தைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும். 100 ரூபா வாங்குற ஜாக்கெட் 200 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். 500 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நிலை போயிட்டே இருக்கும். அதனால நான் சொல்லக்கூடிய ரகசியத்துக்கு வந்து பாருங்க. ஆனா லேட்டா வந்திருக்கேன். என்ன லேட்டஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் பண்ணீங்க. அதே மாதிரி நீங்களும் லேட்டஸ்டா மாற போறீங்க. சூப்பர் ஸ்டாராக மின்ன போகிறீர்கள் எல்லாருமே. அதனால அதை நோக்கி நம்ம நகருவோம். இந்த வீடியோவை பார்த்து உடனடியாக கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, சேலத்துல இருக்கிறவங்க எல்லாம் உடனடியாக தெரியப்படுத்தினீங்கன்னாக்க நிச்சயமாக உங்க ஊர்ல வந்து ஏன்னா சனி ஞாயிறு பண்ண முடியாது, மிக்க நாள்ல பண்ண போறோம். பண்றதை கூடிய விரைவில் பண்ணுவதற்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். அதனால எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனடியாக சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நான் சொல்லி வந்துட்டேன். இது வந்து இந்த வீடியோ எதுக்கு போறேன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா கோயம்புத்தூர்ல புக் பண்ணுங்க சார் எப்பன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால கோயம்புத்தூர்ல இருக்கவங்க நான் இது வரைக்கும் எல்லா இடமும் கேட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே புக்கிங் ஆக மாட்டேங்குது. புக்கிங்னா இடம் கிடைக்கல. அதனால யார் வீட்டாவது மாடியில கிடைச்சா ஈஸியா வந்து நான் கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கும். அதனால இதை பார்த்த உடனே கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் உடனே போன் பண்ணுங்க. போன் பண்ணீங்கன்னா உடனடியாக இதுக்கு ஏற்பாடுகள் நடைபெறும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சொல்லி வந்துட்டேன். இப்ப இந்த வீடியோவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 37 இன்ச் பாடி
இடுப்பு 32 உள்ள ஜாக்கெட் வெட்டு முறையை நீங்க பார்க்க போறீங்க. அந்த வெட்டு முறையை பார்த்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை விடாமல் பாருங்கள். எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகசியமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி நீங்க வெட்டி தச்சா மட்டும்தான் நீங்க பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும், பெரிய வெற்றியாளராக முடியும். உங்க கடை வந்து எப்பவுமே ஜொலிக்கும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெண்களை வாழ வச்சே தரும். இந்த கடையில் இருக்க அவ்வளவு பெரிய வாழ வைக்க போது பெண்கள் தன்னம்பிக்கையா வாழ போறீங்க. நீங்க எப்பவுமே சீரும் சிறப்புமா இருக்கிற விஷயத்தை நோக்கி நான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கடையில் உள்ளவர்களும் பெண்கள் இதை வீடியோவை பார்த்தாலே தன்னம்பிக்கை வந்துடும். சார் எப்படியாவது நாங்க காப்ப வந்து வெற்றி பெற்றுருவோங்கிற சொல்ற நிலைதான் ஏற்படும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்து நிச்சயமாக அடுத்து ஜாக்கெட் வெட்டுமுறை வருது. அந்த ஜாக்கெட் வெட்டுமுறையும் 37 பாடி 32 இடுப்பு உள்ள வெட்டுமுறையும் பார்த்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை சிறப்பீங்க. திரும்பியும் சொல்றேன், இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் உங்க தையல் கலைஞர் ராஜா எஸ்ஆர்எம் நன்றியை தெரிவிச்சுட்டு வாருங்கள். இந்த வீடியோக்குள் செல்வோம். வீடியோக்குள் செல்ல போகிறான். வெட்டு முறையை பாருங்கள். ஜாக்கெட் வெட்டு முறையை பார்த்து லைனிங் துணியில் போட்டு வெட்டு, அப்புறமேல ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுவதையும் கடைசி வரைக்கும் பார்த்து மகிழுங்கள். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, எங்க வேதாந்தர மகரிஷி முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லிட்டு, இதை பார்க்கக்கூடிய தையல் கலைஞர்களுக்கும் வெளிநாட்டு நேயர்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவு எடுத்த ஜாக்கெட்டில் இப்போ வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு வெட்ட போகிறேன். இது வந்து கழுத்து மாடல். இப்போ அளவு எடுத்ததை வந்து நான் சொல்ல போகிறேன், அளவு எடுத்ததை எல்லோரும் கவனிங்க. இப்போ உயரம் வந்து 13, பாடி 37, ஃப்ரண்ட் ஆட்டு 10, கை நீளம் 8, கை லூஸ் வந்து 12, ஃப்ரண்ட் நெக் வந்து 6, பேக் நெக்கு 7, இடுப்பு 32, ஏ கச்சு வந்து 16, எம் கச்சு வந்து 13. இந்த மாடலுக்கு வந்து நம்ம வெட்ட போகிறோம். கழுத்து வந்து இந்த மாடலுக்கு வந்து 37 பாடிக்குள்ளே ஜாக்கெட் வெட்டும் பயிற்சியை எல்லோரும் பார்க்க போகிறீங்க. இது கழுத்து மாடல். லைனிங்கில் வந்து வெட்டிட்டு அப்புறம் ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுவதை எல்லோரும் கவனிங்க. இப்போ ஏற்கனவே நான் டிராயிங் போட்டு வச்சுருக்கேன், இருந்தாலும் அந்த டிராயிங்க்கு மேலே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சொல்லிக் கொடுக்குறத எல்லோரும் கவனிங்க. இது வந்து அளவெடுத்து வெட்டும் பயிற்சி. அளவெடுத்து விட்டு அளவெடுத்து ஒரு கஸ்டமருக்கு அளவெடுத்து தைச்சா அழகாக இருக்குன்னு சொல்கிறேன். என்னுடைய பயிற்சி வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய எல்லா விஷயத்தையும் வந்து பொருளாதாரத்தை மாற்றும், தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். இந்த என்னுடைய பயிற்சி வந்து எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இது எல்லாமே நான் இந்த உண்மையை வந்து 32 நான் கண்ட உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மைக்கு எப்பவுமே பலம் ஜாஸ்தி. அதனால் எல்லோரும் இது மாதிரி வெட்டி பாருங்கள். வாடிக்கையாளருக்கு சிறப்பாக இருக்கும், வாடிக்கையாளருக்கு திருப்தியாக இருக்கும். வாடிக்கையாளர் உங்கள் கடையில் எப்போவுமே வாடிக்கையாளர் அதிகமாக இருப்பார்கள். இது மாதிரி தான் நான் வெட்டி ஜெயிச்சிருக்கேன். ஜெயிச்சு வெற்றியாளராக மாறினதுக்கு இதுதான் காரணம். இந்த வரையில் நீங்கள் வெட்டி பாருங்கள், சிறந்த வெற்றியாளராக மாறுவதற்கு உதவியாக இருக்கும். இப்போ வாருங்கள் வெட்டும் பயிற்சிக்கும் செல்ல போகிறோம். இப்போ உயரம் 13 வச்சுட்டேன். 13 அப்படியே 13 வைக்கப்பட்ட ஒரு இஞ்சி வந்து கோடு போட்டுட்டேன். ஒரு இஞ்சி வந்து கோடு போடப்பட்டது. இப்போ ஸோ இங்கே அரைஞ்சி வந்து தையலுக்காக அரைஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். இப்போ வந்து கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல், கழுத்து மாடலுக்காக வந்து என்ன பண்ணுறேன், இந்த கழுத்து வந்து இந்த மாடல் வெட்ட போகிறோம். இந்த மாடலுக்காக வந்து எக்ஸ்ட்ரா நான் கழுத்து விட்டுட்டேன். இப்போ 37 பாடி எவ்வளோ நவுத்துறதுன்னா 2.5 நவுத்திக்கோங்க. ஷோல்டரோட ஃபினிஷிங் வந்து 3 வச்சுருக்கேன். 3 தச்சவொன்னே 2.5 வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ கழுத்து இங்கே போட்டேன். பேக் கழுத்து வந்து அவங்களுக்கு 7.5 வந்து 7.5 நான் வச்சுட்டேன். முண்டா இறக்கம் பார்த்தீங்கன்னா 5 இறக்கிக்கங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. முண்டா இறக்கம் வந்து 5 இறக்கிக்கங்க. 5 இறக்கிட்டேன். இப்போ பாடி லூஸ் 37 9.5 ப்ளஸ் 1.75 10.5 10 வச்சுட்டேன். கரெக்டாக 10 வைக்கப்பட்டது. இடுப்பு வந்து 32 8+1 வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு நேராக வந்து லைட்டாக அப்படி நேராக ஒரு கோடு போட்டுருவோம். இவங்களுக்கு வந்து மார்பகம் வந்து 37, 2 நிலை மார்பகம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த 3 ஒரு பெண்டு, லைட்டாக ஒரு பெண்டு, இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணிக்கோங்க. பெண்டு பண்ணால் அழகாக இருக்கும், பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஏஹெச் எவ்வளோன்னு பார்ப்போம். ஏஹெச் வந்து 16.5 8.5 வேணும். 8.5 இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். முண்டை வந்து 8.5 வேணும், 8.5 இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். 8.5 கரெக்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. 8.5 பர்ஃபெக்டாக இருக்குது. இப்ப
எல்லாமே போட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த முண்டா வரைய போறேன். முண்டா வரையறத பாருங்க, முண்டா வரையப்பட்டது. இப்ப வந்து டாட் டாட் வந்து எப்படி வரையறதுங்கறத சொல்லிடுறேன். டாட் வந்து இந்த இடத்துல இருந்து 9 9 14 4 வச்சுட்டு இது வந்து 14 இன்ச் உயரம். 4 இன்ச் டாட் அவசியம் இருந்தாகணும். 4 இன்ச் டாட் நான் வரைஞ்சு வரைஞ்சிட்டேன். இங்கிட்டு 4 இன்ச் இங்கிட்டு 4 இன்ச்சுக்கு மேலே பிடிக்காதீங்க. 4 இன்ச்சுக்கு மேலே பிடிச்சிங்கன்னா ஜாக்கெட் வந்து தூக்கும். அதனால ஜாக்கெட் எல்லாமே போட்டோம். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த இடத்துல இது மாடல் கழுத்து. மாடல் கழுத்துனால நம்ம வெட்டலை. மாடல் கழுத்துனா வெட்ட தேவையில்லை. மாடல் கழுத்து பண்ண போகிறாங்க. பேக் வெட்டிடுவோம். இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க. பெண்டு கொடுத்தீங்கன்னா ஜாக்கெட் வந்து 37 இன்ச் பாடி 2வது நிலை மார்பகம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அர்காட் பண்ணிக்கோங்க. டாட் வரையப்பட்டது எல்லாமே பார்த்துட்டீங்க. இது மாடல் கழுத்துனால நான் வெட்டலை. இப்போ வந்து கை வெட்டுவதை கவனிங்க. கை வந்து நான் குறுக்கில் தான் போடுவேன், ஸ்ட்ரெயிட்டில் போட மாட்டேன். ஏன்னா கை வந்து ஜாயிண்ட் வரக்கூடாதுங்கிறதுல குறுக்கில் தான் நான் போடுவேன். கை வந்து குறுக்கில் போட்டிருக்கேன். கை நீளம் வந்து 8.5, கை நீளம் 8. ஏ கொஞ்ச நேரம் சொல்ல, கை நீளம் 8.5, கை லூஸ் வந்து 12, 12க்கு 6 வச்சுருக்கேன். 6 வைக்க வச்சுட்டேன். அடிங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஹெச் வந்து 16.5, 16.5க்கு வந்து நான் 16.5 16.5 வந்து பாதி 8.5, 8.5 7.5 இருக்கணும். 7.5 இங்கே வச்சுக்கோங்க. 7.5 கரெக்டாக வச்சுக்கோங்க. இது 7.5 இருந்தால் போதும், இது 8.5 இருந்தால் போதும். ஏஹெச் நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டேன். 16.5 எடுக்கப்பட்டது. இப்போ அழகாக அந்த இடத்துல கை இப்படி அழகாக அப்படி போட்டுங்க. இந்த இடத்துலையும் அழகாக அப்படி மாற்றி இப்படி போட்டுங்க. போட்டாச்சு. இப்போ எம்ஹெச் எடுத்துருக்கோம். எம்ஹெச் 13.5 கரெக்டாக இருக்கா? பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் ஸ்கேல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல போட்டுங்க. எல்லாமே கை வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து எவ்வளோ இறக்குறதுன்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த இடத்துல வந்து 3.5 இறக்கிக்கோங்க. 3.5 இப்போ 37 இன்ச் பாடி. இந்த இடத்துல 3.5 இறக்கிக்கோங்க. 3.5 இறக்கிட்டால் கை லூஸ் பார்த்தீங்கன்னா 12, இது 7.5, இது 8.5, இது 7.5 வச்சுக்கோங்க, இது 8.5 வச்சுக்கோங்க. இப்போ கை வந்து நான் வெட்ட போகிறேன். கை வெட்டுறதை எல்லோரும் கவனிங்க. கை அழகாக வெட்டிய கை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். கை வந்து இந்த அளவுக்கு அழகாக வெட்டி எடுத்துருங்க. கை வெட்டி எடுத்துட்டேன். இப்போ கவசத்தை எடுக்க போறேன். கவர் தட்டு எடுக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்து இப்படி எடுங்க. பெண்டு கொடுத்து எடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த இடத்துல கை சுருக்கம் வராமல் இருக்கும். கை வந்து இழுத்து பிடிக்காமல் இருக்கும். அதனால் ஏஹெச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏஹெச் 16.5 வேணும். 8.5 கரெக்டாக இருக்கா? இது 7.5 கரெக்டாக இருக்கா? எல்லாமே பார்த்துங்க. இப்போ ஒரு புள்ளி குறையுது. அந்த ஒரு புள்ளிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அதை வெட்டி எடுத்துடணும். கரெக்டாக எல்லாமே வச்சு வெட்டிட்டேன். எல்லாமே பக்காக வெட்டிட்டேன். இது 7.5, இது 8.5, கரெக்டாக 8.5 வர மாதிரி வச்சுட்டேன். எல்லாமே அந்த என்ன ஏஹெச்மோ அப்புறம் எம்ஹெச் பாருங்கள். எம்ஹெச் வந்து 13.5 கரெக்டாக வச்சு எடுத்துட்டேன். 13.5 கரெக்டாக வைக்க வெட்டப்பட்டது. இதில் வந்து நான் எப்போவுமே இன்னொரு கோடு போடுவேன். அந்த கோடு இப்போ போட்டு காமிச்சிடறேன். 3வது கோடு போட்டாச்சு. இதுலேயும் 3வது கோடு நான் போடுவேன். அந்த 3வது கோடு நான் போட்டுறேன். 3வது கோடு வரையப்பட்டது. இது வந்து கழுத்து மாடல். கையும் இப்போ வெட்டிட்டோம். கையும் வந்து வெட்டினதை பார்த்துட்டீங்க. இப்போ ஃப்ரெண்டு வெட்ட போகிறேன். இப்போ பேக்கில் கழுத்து 2.5 தள்ளியிருக்கோம். இங்கே வந்து ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 2.5 தான் வைப்பேன். காலை 6.5 கம்மியாகவே வச்சா போதும். ஃப்ரெண்டு வந்து கம்மியாக வைங்க போதும். கூட வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ரெண்டு வந்து கம்மியாக வச்சிங்கன்னா ஜாக்கெட் நல்லாயிருக்கும்.
இப்ப வந்து நான் ஃப்ரண்ட் வந்து கிராஸ்ல தான் வெட்டிட்டு இருக்கேன். இது மாதிரி 90 டிகிரில வந்து நான் வந்து பேக்கை போடாம ஃப்ரண்ட் வெட்டிட்டு இருக்கேன். எல்லாரும் இது வந்து முட்டிலும் புதுமையான விஷயம். எல்லாருமே வந்து பேக்கை இப்படி போட்டு தான் மறைச்சு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி தான் பேக்கை இப்படி போட்டு இது உள்ள விட்டதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நான் அப்படி இல்லை, பேக்கை வந்து தனியாக வச்சுக்கிட்டேன். தனியாக வச்சுட்டு ஃப்ரண்டை தனியாக தான் வரைகிறேன். இது மாதிரி நீங்கள் வரை
இரண்டாவது நிலை மார்பகம் இப்ப இடுப்புக்கு டாட் எப்படி வைக்கிறது? இந்த இடத்துல இங்க வந்து 32, இடுப்பு வந்து 32க்கு இங்க இருந்து நான் இப்ப இங்க இருந்து 32க்கு 4 இன்ச் நகர்த்திட்டேன், 4 இன்ச் கரெக்டா நகர்த்தி இங்க வச்சுட்டேன். இப்ப இந்த இடத்துல நேரா ஒரு கோடு போட்டுங்க, நேரா ஒரு கோடு போட்டுட்டு இங்க எவ்வளவு வைக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒரு கணக்கு தெரியாம இருக்கீங்க. இப்ப 38 இடுப்பு 32 இது கழிச்சா 6, 6ல பாதி 3, 3ல பாதி 1.5 இந்த பக்கம் வைக்கணும், 1.5 இந்த பக்கம் வச்சுட்டேன், இந்த பக்கம் 1.5 வச்சுட்டேன். இதுல என்ன பாருங்க, இடுப்பும் பாடி என்ன வருதோ அந்த பாடி வந்து என்ன வருதோ அந்த அளவுக்கு தான் வைக்க போறேன். இது 1.5, இது 1.5 வச்சுட்டேன், இது 1.5, இது வச்சுட்டேன். இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எவ்வளவு மேல ஏத்துறதுன்னு எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கும். டாட்டோட உயரம், டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் 3 இன்ச். ஏன்னா தச்ச உடனே 2.5 வர மாதிரி இந்த இடத்துல வந்து இங்க இருந்து 2 இன்ச் கிராஸ் பண்ணிக்கோங்க. மேல 2 இன்ச் வச்சுட்டு அழகா 2 இன்ச் வச்சுட்டு இப்படியே போங்க, 2 இன்ச் வச்சுட்டு அழகா அப்படி போயிட்டு இப்ப வந்து இடுப்பு, இடுப்பு இதோட நிப்பாட்டிக்கணும். இடுப்பு வந்து 32, இந்த பக்கம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இந்த பக்கம் தச்ச உடனே 2.5 வரும். இப்ப இந்த பக்கம் எவ்வளவு வேணும்? இடுப்பு வந்து 8 இன்ச். இப்ப இந்த பக்கம் 2.5 வந்துருச்சு. நம்ம வந்து எப்பவுமே 6 இன்ச் கம்மியா வச்சா போதும், கூட வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப 8 இன்ச்ல வந்து 2.5 போச்சுன்னா மீதி வந்து பாத்தீங்கன்னாக்கா 2.5 போச்சுன்னா மீதி வந்து 5.5 வேணும். 5.5னாக்கா 5 இன்ச் 5 5.5 வச்சா போதும், 5.5 மேல தேவையே இல்லை. 4 இன்ச் 6 இன்ச் கம்மியா வைங்க. இப்ப பாடி சி, சி வந்து 37, 37 38 வச்சுங்க. 9.5 + 1 10.5 வச்சுக்கோங்க. 10.5 வச்சுட்டு நேரா ஒரு கோடு, இதுக்கு இதுக்கு இடுப்புக்கும் இதுக்கும் ஒரே கோடு வரைஞ்சிட்டேன். இப்ப பாருங்க கிராஸ்ல போடுற எவ்வளவு அழகா கிராஸ்ல வரைகிறேன்னு பாருங்க. துணியில நான் நீட்டா கிராஸ்ல தான் வரைவேன், தனியா தான் ஃப்ரண்ட் போட்டு காட்டுவேன். இது மாதிரி நீங்க போட்டீங்கன்னா சிறப்பா இருக்குன்னு சொல்றேன். இது மாதிரி தான் நீங்க போட்டு பழகணும் எல்லாருமே. இது மாதிரி போட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து அழகா அப்படி மேல கொண்டு போறேன், கொண்டு போயிட்டேன். இப்ப இந்த இடத்துல இவங்களுக்கு பட்டி எவ்வளவு போடணும்னு முடிவு பண்ணிக்கலாம். பட்டி வந்து இவங்களுக்கு வந்து 14 இன்ச் உயரம், 14 இன்ச் ஜாக்கெட்டு, 13 இன்ச் ஜாக்கெட்டு. இவங்களுக்கு வந்து எவ்வளோ பட்டி போடலான்னு நம்ம முடிவு பண்ணலாம். 3 இன்ச் பட்டி போட போகிறேன், 3 இன்ச் பட்டி. இங்கே 3.5, 3, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 3.5 வரும். கிராஸாக வந்து 3.5 வரும், 3.5 வரும். அதனால 3 இன்ச் பட்டி போட போகிறோம், 3 இன்ச் பட்டி இவங்களுக்கு போட போகிறோம். 3 இன்ச் பட்டி, இது 3.5, 3 இன்ச் பட்டி. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே எவ்வளோ இருக்குது? 5.5 இருக்குது. இந்த 5.5 கரெக்டாக இங்கே இருக்கான்னு பார்த்துங்க. 5.5 ஓகே, 5.5 பக்காவாக இருக்குது, எதுவுமே இல்லை. இது என்ன விடை வருதோ அந்த விடை தான் அங்கே வைக்கணும். இங்கே என்ன விடை வச்சிருக்கணும், இந்த விடை வந்து என்ன வருதோ அந்த விடை தான் அங்கே வைக்க போறேன். இந்த இடத்துல என்ன விடை வருதோ, இந்த 3 இன்ச் பட்டிக்கு போக என்ன விடை வருதோ அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ முண்டை வரைய போறேன். முண்டை வந்து இங்கே என்ன இறக்கணுமோ அந்த இறக்கத்தையும் இறக்கிட்டேன். இப்போ பாருங்க முண்டை வரைய போறேன், முண்டை வரைகிறத பாருங்க, வரைஞ்சிட்டேன். இப்போ ஏஹெச், ஏஹெச் வந்து 16.5. நம்மளுக்கு இதோட 8.5 இருக்கணும், 8.5 இருக்கான்னு ஒரு செக் பண்ணிடுவோம். 8.5 கரெக்டா இருக்கு, எந்த வகையான மாற்றமும் இல்லாம இருக்கு. இப்ப வந்து வெட்ட போறேன். ஃப்ரண்ட் நான் குறைச்சிதான் வெட்டியிருக்கேன். பாருங்க ஃப்ரண்ட் வந்து கிராஸ், ஃபுல் கிராஸ்ல வெட்டிட்டு இருக்கேன். ஃபுல் கிராஸ்ல இப்படிதான் நீங்க வெட்டணும், வெட்டினா சிறப்பா இருக்குன்னு சொல்றேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகசியமும் கடையில் இப்படி தான் வெட்டுறாங்க. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா நீங்க சிறப்பாக வெற்றியாளராக வர்றதுக்கு உதவியா இருக்கும். அதனால எல்லாருமே கடையில் வெட்டும் ரகசியத்தில் வெட்டுங்கள். போட்டேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல அழகாக வந்து இந்த இடத்துல வந்துட்டேன். ஃப்ரெண்டு வந்து குறைச்சி தான் வெட்டிட்டு இருக்கேன்.
பேக்லாம் கூட வச்சிருப்பேன். பேக்ல கூட இருக்கும், ஃப்ரண்ட் கழுத்து எனக்கு கம்மியா இருக்கும். ஃப்ரண்ட் வந்து கழுத்து கம்மியாகிறத பாருங்க, கிராஸ்ல வெட்டிருக்கேன் பாருங்க, கிராஸ் எந்த அளவுக்கு கிராஸ் வெட்டப்பட்டதுன்னு பாருங்க. ஃப்ரண்ட் வந்து எவ்வளவு கிராஸா இருக்கு, பேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டுமே பாருங்க தத்ரூபமா இருக்கும். இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி நீங்க வெட்டினீங்கன்னா சிறப்பா இருக்குன்னு சொல்றேன். இப்ப வந்து ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பண்ண போறதுங்கிறத எல்லாரும் கவனிங்க. ஃப்ரண்ட் வந்து நான் கிராஸ் பண்ணுவேன். இப்ப பாருங்க பேக்ல வந்து 3 இன்ச் நான் கழுத்து வச்சிருக்கேன், 3 இன்ச் கழுத்து வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்லயும் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 3 இன்ச் இருக்கு. இப்ப வந்து குறைக்க போறோம் பாருங்க, இப்ப குறைச்சிருவேன், இந்த அளவுக்கு குறைச்சிருவேன். குறைச்ச பிறகு பாருங்க ரெண்டே காலம் மாறிடும். இங்க தப்பாங்க, இங்க தச்ச உடனே இது ரெண்டே காலம் வருங்க, ரெண்டே கால் தான் வருது, ரெண்டே காலுக்கு மேல கழுத்து வராது. அதனால எல்லாருமே இது மாதிரி நீங்க வெட்டி தச்சு பாருங்க. ரொம்ப ஒருவேளை கழுத்து நல்லா உள்ள குடைஞ்சு கேட்டாங்கன்னா உள்ள போயிருங்க, உள்ள போயிட்டேன். இப்ப இங்க ஒரு கிராஸ் அடிப்பேன். இந்த ஷோல்டர் பினிஷிங் எவ்வளோன்னு பாத்துக்கணும். ஷோல்டர் பினிஷிங் எவ்வளோ வச்சோம், 3.5 இருக்கா, இங்கேயும் எவ்வளோ இருக்குன்னு பாக்கணும். 3 இன்ச் இருக்கு, இப்ப 4 இன்ச் கூட இருக்கு. இந்த 4 இன்ச் இங்க கொஞ்சம் தட்டி விட்டுருங்க, வச்சுட்டேன். இப்ப இங்க ஒரு கொஞ்சோண்டு பினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கு, இந்த பினிஷிங் கரெக்ட் பண்ணிடுவோம், வச்சுட்டேன். இப்ப பாருங்க ஷோல்டர் எல்லாம் இங்க எங்கேயும் 3 இன்ச் இங்க முடிஞ்சு வச்சுட்டேன். இப்ப வந்து ஷோல்டர்ல நான் கிராஸ் அடிப்பேன். இந்த கிராஸ் அடிக்கிறத எல்லாரும் பாருங்க, இந்த கிராஸ் வந்து இந்த இடத்துல ஒரு கிராஸ் அடிப்பேன், கிராஸ் அடிச்சிட்டேன், இங்கேயும் கிராஸ் அடிச்சிட்டேன். இப்ப எல்லாமே கிராஸ் அடிச்சு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இது 2வது நிலை மார்பகம், 10 இன்ச்ல இருக்கு டாட்டு. 10 இன்ச்னா 38 இன்ச் பாடிக்கு 9.5 தான் இருக்கணும். இப்ப 10 இன்ச் இருக்கிறதுனால வச்சுட்டேன். இப்ப வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் நகர்த்திருக்கேன், இங்க 1.5 வச்சுட்டேன், இது வந்து டாட்டோட உயரம் 3 இன்ச் வச்சுட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இடுப்பு பாருங்க, இந்த இடத்துல வந்து 5.5 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தச்ச ஒன்னு 2.5 7.75 நம்மளுக்கு 8 வேணும், 4 இன்ச் கம்மி ஆகிடும். அது மாதிரி இந்த இடத்துல கரெக்டா இருக்கணும். இப்ப பாடி வந்து 37னா தச்ச ஒன்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் கூட இருக்கணும். அது இருக்குதான்னு ஒரு செக் பண்ணிக்கணும் பாருங்க. 37னா 6 இன்ச், 9.5 பர்ஃபெக்டா இருக்கு. 9.5 கொஞ்சம் கூட இருந்தா தான் அழகா இருக்கும். இந்த இடம் கம்மியா வச்சீங்கன்னா பிடிச்சி இழுத்துரும். எல்லாருமே நேரா விட்டுறீங்க. நான் கொஞ்சோண்டு இந்த இடத்துல கிராஸ் பண்ணுவேன், இந்த இடத்துல ஒரு லைட்டா ஒரு கிராஸ், இந்த இடத்துல ஒரு பெண்டு. ஏன்னா 2வது நிலை மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சோண்டு லூஸ் வச்சுட்டீங்கன்னா அந்த ஜாக்கெட் வந்து பிடிக்காம இருக்கும். அதனாலதான் நான் இங்க ஒரு பெண்டு கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் ஒரு பெண்டு கொடுப்பேன். இங்கேயும் ஒரு பெண்டு கொடுத்துருக்கேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல தான் ஜஸ்ட்டை பார்க்கணும். ஜஸ்ட் எவ்வளோ இருக்கணும், 37 இன்ச் பாடி, 6 இன்ச் கூட இருக்கணும். 6 இன்ச் கூட இருந்தால் தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஜாக்கெட் வந்து லூ அழகா வந்து பிடிக்காம இருக்கும். இப்போ எல்லாமே வச்சுட்டோம். இப்போ வந்து பட்டி வெட்ட போகிறேன். பட்டி வெட்டுறதை எல்லாரும் கவனிங்க. பட்டி வெட்டிட்டு முண்டா வச்சு காட்ட போகிறேன். இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு அர்காத் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஒரு அர்காத் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல ஒரு அர்காத் பண்ணிக்கோங்க. டாட்டோட உயரம் 3 இன்ச் வச்சுட்டேன், தச்ச உடனே 2.5, 3 வச்சுட்டா 2.5 வச்சிடும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்க ஃப்ரண்ட் மட்டும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்டு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இப்படி தான் இருக்கும். அழகாக வந்து கழுத்து வந்து முன்பக்கம் தான் வரும், பின்பக்கம் போகவே போகாது. இப்படி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இப்படி போட்டிங்கன்னா ஃப்ரெண்டு கழுத்து இப்படி தான் வரணும். இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல கிராஸ் அடிக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து 2 மார்பகம் சேரும்போது இந்த இடத்துல லூஸ் அடிக்கும். லூஸ் அடிக்கும்போது டைட் ஆகிறதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு கிராஸ் அடிக்கிறேன். கிராஸ் அடித்து இந்த இடத்துல பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் ஆட்டி இது 2வது நிலை மார்பகத்துக்கு அந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இப்போ கை வந்து கை முண்டா பார்க்காம எதுவுமே நான் பண்ண மாட்டேன். கை முண்டாவை ஒரு வாட்டி பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு கிராஸ் அடிச்சுட்டேன். கை முண்டா வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த எந்த அளவுக்கு டாட் வந்து இந்த இடத்துல பிடிக்க போறாங்க, இந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருவாங்க. டாட் பிடிச்சது போக மீதி அளவு கை முண்டா பிடிக்க போறவங்க கை வந்து கரெக்டாக அந்த டாட்டில் வந்து உட்காந்துருக்கு பாருங்க. எந்த இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சோன்னா கரெக்டாக அந்த கோடு வந்து இதில் மேட்ச் ஆயிரும். எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெளியும் போயிடக்கூடாது, உள்ளேயும் வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த இடத்துல வந்து கச்சின்னு உட்காரணும். இப்போ ஃப்ரண்ட் பார்த்துட்டோம், இப்போ பேக் பேக் தட்டு பார்க்க போகிறோம். பேக் முண்டா கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க, கரெக்டாக கொண்டு வந்து இப்படி வைக்கணும். கரெக்டாக எந்த வகையான மாற்றம் இல்லை, இப்படி இழுத்தா வெளியே போகவே கூடாது. கரெக்டாக இதில் வந்து உட்காரணும், எந்த வகையான மாற்றம் இல்லாமல் பக்காவாக உட்காரணும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி பழகணும். இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ 9, 10, 100 வாட்டி செக் பண்ணிக்குவோம். கரெக்டாக எல்லாமே இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது. 9.5 பிளஸ் 1.75 10.5 இருக்குது.
எந்த வகையான மாற்றமும் இருக்கக்கூடாது. எந்த வகையான தப்பு இதுல வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி நீ கத்துக்கிட்டீங்கன்னா சிறந்த வெற்றியாளராக மாறுவதற்கும் கடையில வந்து உங்க ஜாக்கெட் எப்பவுமே பாக்குறதுக்கு அள்ளி தெரிக்கும், அள்ளி தெரிக்கிற மாதிரி இருக்கும். பட்டி வெட்டுவதை கவனிங்கள், பட்டி கரெக்டா அந்த இடத்துல நம்ம போட்டோம், இப்படி வச்சுட்டேன். இது வந்து பின்னாடி மாடல் பண்ண போறதுனால கழுத்து நான் வெட்டலை, கழுத்து வந்து பேக்ல மாடல் பண்றதுக்காக கழுத்து நான் வெட்டலை. இப்போ 3 இன்ச் கழுத்து 3 இன்ச் வைக்க போறேன்னு சொன்னேன், கரெக்டாக அந்த இடத்துல பாருங்க, கரெக்டாக அந்த இடத்துல, இந்த இடத்துல எவ்வளவு பட்டி வந்து மார்பகம் பெருசாகும் போது பட்டி எவ்வளோ தூரம் ஏற்றுறீங்களோ ஜாக்கெட் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இந்த இடத்துல 3 இன்ச், இந்த இடத்துல 3.5 இன்ச் வச்சுட்டேன். இப்போ பட்டி வெட்டுவதை கவனிங்க எல்லாரும், பட்டி வந்து அழகா வெட்ட போறேன். இந்த இடத்துல இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க, இங்க இருந்து எவ்வளவு இருக்கு, அழகா வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. 6.5 இருக்கு, இந்த 6.5 கரெக்டா இங்க வச்சிருங்க, 6.5 வச்சுட்டேன். இங்க இருந்து எவ்வளவு இருக்கு பாருங்க, 3.5, இந்த 3.5 இங்க வச்சுட்டேன். எல்லாமே வைக்கப்பட்டது, 3.5 இங்க, 6.5 இங்க, 3.5 நான் வச்சுட்டேன், 6.5 3.5 வச்சுட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டுரும், இதுக்கு நேராக ஒரு கோடு, இதுக்கு நேராக ஒரு கோடு. இப்போ வந்து தையல் பிடிக்கிறதுக்காக அரைஞ்சி வச்சுக்கோங்க, தையல் எப்பவுமே கீழே வந்து ஒரு அரைஞ்சி தையலுக்காக வச்சுட்டேன். இப்போ வந்து இங்கே இருந்து எவ்வளோ இருக்கு, இங்கே எவ்வளோ இருக்கு, 3.5 இருக்கு. இந்த 3.5 இங்கே கரெக்டாக இங்கே வச்சிருக்கேன், 3.5 இங்கே வச்சுட்டேன். இங்கே எவ்வளோ இருக்கு, இங்கே 3 இருக்கு, இந்த 3 இங்கே வைக்கப்பட்டது வச்சுட்டேன். இது தையலுக்கு கீழே வச்சுட்டேன், எல்லாம் வைக்கப்பட்டது. இப்போ வச்ச பிறகு இங்கே இருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 5.25, இந்த 5.25 கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இங்கேருந்து 3.25 கரெக்டாக வைக்கப்பட்டது, எல்லாம் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எவ்வளோ வச்சோம், 3.5 வச்சோம். இந்த 3.5 இங்கே 3 இன்ச் வச்சா போதும், இங்கே 6 இன்ச் எப்போவுமே கம்மியாக வைங்க, கம்மியாக வச்சா போதும். இங்கே வந்து அதை விட இப்போ வந்து 3 வச்சோம், இங்கே 2.5 வச்சுங்க, 2.5 வச்சுட்டு கரெக்டாக இங்கே போட்டுருங்க. இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதை விட 6 இன்ச் இங்கே கம்மியாக வச்சுருங்க, 6 இன்ச் வச்சுட்டு கரெக்டாக அப்படி டீஸ் போட்டுருங்க. தையலுக்காக ஒரு 6 இன்ச் கரெக்டாக டீஸ் போட்டுருங்க, வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு போட்டேன் இடுப்பு, இடுப்பு 32. இப்போ 32 இன்ச் இடுப்புனாக்கா 8 இங்கே 6 இன்ச் கம்மி பண்ணி 7.5 வச்சுங்க, 7.5 வச்சா போதும். இங்கே 7.5 வச்சுட்டேன், 7.5 வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு போட்டேன். அப்புறமேல இதை வந்து வெட்டிட்டு அதில் வச்சு பார்த்துட்டு தான் இன்னும் 3வது கோடு நான் போடுவேன். வச்சுட்டேன், இப்போ பாருங்க இங்கே ஒரு வச்சு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கு. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, கரெக்டாக இருக்கா, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கா, அந்த கோடு கோடு மேட்ச் ஆகுதா, அழகாக மேட்ச் ஆகுது. ஓகே, இப்போ எல்லாமே வச்சுட்டோம், இதுக்கப்புறம் தான் அந்த கோடே போடணும். இப்போ பாருங்கள் பட்டி எவ்வளோ தூரம் திரும்பி வருது பாருங்கள், பட்டி வந்து நீங்கள் வெட்டினா நேராக இருக்கும், நான் வெட்டினா பாருங்க எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது பாருங்கள், பட்டி வந்து கிராஸாக வருது பாருங்கள், வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தையல் தைக்க போகிறாங்க, இங்கே இந்த அளவுக்கு தைப்பாங்க, இந்த அளவுக்கு இதில் தைக்க போகிறாங்க. இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இப்போ பாருங்க கரெக்டாக போய் இதில் உட்காரும் பாருங்க, எந்த வகையான மாற்றம் இருக்கான்னு பாருங்க, கரெக்டாக இதில் பாருங்க, இது கரெக்டாக அப்படி உட்காந்துச்சு, இந்த இடத்துல இது போய் உட்காந்துச்சு, எல்லாமே பக்காவாக இப்படி ஜாக்கெட் இப்படி மடிச்சிருவாங்க, மடித்து அழகாக வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து பேசப்படுது பாருங்க, இந்த அளவுக்கு தான் அழகாக வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி தான் கோடு பாருங்க, எந்த கோடாவது மாறி இருக்கா, ஏதாவது கோடு மாறி இருக்கா பாருங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து கோடு போய் உட்காரும். எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது யாருக்கிட்ட கொடுத்தாலும் அழகாக தைச்சி கொண்டு வந்துடுவாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்களே தைக்கிறத விட்டுட்டு யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி விட்டு விட்டு போய் கோடு போட்டு வெட்டி பாருங்கன்னு உங்களுக்கு வாழ்க்கை மாறும். பேட்டன் இருந்தால் வாழ்க்கை மாறும், பேட்டன் இருந்தால் வாழ்க்கை மாறி. என்னோடய அட்டவணை, சுடிதார் அட்டவணை எல்லாம் வாங்கி பாருங்கள், சிறந்த வெற்றியாளராக மாறுவதற்கு உதவியாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி வருங்காலத்தில் நீங்கள் தான் உங்கள் இந்த வீடியோ அத்தனையும் உங்களால் தான் பேசப்பட போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அளவெடுத்து வெட்டும் பயிற்சி, 38 இன்ச் ஜாக்கெட்டு, இடுப்பு 32 இன்ச் உள்ளதை நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ பாருங்க தனித்தனியாக வச்சு காட்டுறேன் பாருங்க, கை தனியாக எல்லாமே வச்சு காமிச்சிட்டேன். இது மாதிரி யாரும் யூடியூப்பில் வச்சு காமிச்சதில்லை, இப்போ கை இப்படி வச்சு காமிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு பாருங்கள் கிராஸு, கம்ப்ளீட்டாக கிராஸில் தான் வெட்டியிருக்கேன், யா நேரில் கிடையாது, 90 டிகிரியில் வெட்டியிருக்கேன், 90 டிகிரியில் கிராஸில் பாருங்கள், பேக்கு ஃப்ரெண்டு கை எல்லாமே அழகாக உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டேன். எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வச்சு அழகாக வெட்டி தைக்கணும், வெட்டி தைச்சிங்கன்னா சிறந்த வெற்றியாளர் ஆவதற்கு இந்த
இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். வாருங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லைனிங்ல வெட்டினா இப்ப ஒரிஜினல் துணி போட்டு வெட்டுவதை கவனிங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்கும், கையில் இந்த மாதிரி டிசைன் இருக்கு, பேக்கில் வந்து இந்த மாதிரி கழுத்து, இந்த மாதிரி கழுத்து உள்ள டிசைன் நம்ம வச்சிருக்கோம். இப்போ வந்து எப்படி வெட்ட போறேன்னு பாருங்க, கம்ப்ளீட்டா எப்படி லைனிங், இப்போ லைனிங்கை வந்து எப்படி வெட்ட போறேன்னு பாருங்க. பேக்கை வச்சிட போறேன், பேக் வந்து கரெக்டாக இங்கே வைக்கப்பட்டது. ஏன்னா பேக் வந்து அவங்க என்ன விரும்புறாங்களோ அதுக்குள்ள நான் போயிட்டேன், வச்சுட்டேன். இப்போ பேக்கை வெட்டிட்டு ஃப்ரண்ட் வெட்ட போறேன். பேக் வந்து நான் வெட்டிட்டேன், கை இங்க வெட்ட போகுது, கை வந்து இந்த இடத்துல வச்சிருவேன், கை வந்து இந்த இடத்துல வைக்கப்படுது. பேக் வெட்டிட்டேன், பேக் வெட்டியாச்சு. இப்ப வந்து கை வெட்ட போறேன், கை வந்து சென்டரா வந்து இந்த பூ வந்து சென்டர் பண்ணிக்கங்க. சென்டர் பண்ணிட்டு கரெக்டா வந்து இங்க கீழே ஒரு பூ மேல ஒரு பூ இருக்கு, கரெக்டா சென்டர் பண்ணிங்க, சென்டர் பண்ணி மாறாம வெட்டணும். கை வெட்டிட்டேன், கை ஓகே பண்ணியாச்சு. இப்ப வந்து ஃப்ரண்ட், ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பண்ண போறேன், கிராஸ்ல வெட்ட போறேன். ஃப்ரண்ட் வந்து கிராஸ், கிராஸ்ல தான் வெட்டணும், 90 டிகிரில வெட்டணும். 90 டிகிரில கிராஸ் வெட்டுற பாருங்க, கிராஸ் வந்து பக்காவா கிராஸ் போட்டு வெட்டணும். இது 38 இன்ச் ஜாக்கெட்டு, இடுப்பு வந்து 32, இரண்டாவது நிலை மார்பகம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டிட்டு இருக்கேன். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி நீங்க வெட்டினா சிறப்பா இருக்குன்னு சொல்றேன். சிறப்பா உங்களுடைய வாடிக்கையாளர் எப்பவுமே திருப்தியா இருப்பாங்க, நல்லா தச்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ற அளவுல இருக்கும். இப்ப ஃப்ரண்ட் கிராஸ்ல வெட்டிட்டேன், கை வெட்டப்பட்டது. அடுத்தது பட்டி, பட்டி வந்து இதில் வந்து வெட்டிக்குவாங்க. பட்டி வந்து ஜருகையில் வெட்டப்பட்டது, ஜருகையில் வெட்டி வச்சுக்குவாங்க. எல்லாமே நான் வெட்டி காமிச்சிட்டேன், எப்படி எல்லாமே வெட்டப்பட்டது, வெட்டினதை எல்லாரும் பார்த்துட்டீங்க. இதை இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி நீங்கள் இது மாதிரி அழகாக வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது என்னுடைய யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், அத்தனை வெளிநாட்டில் நேயர்களுக்கும், அத்தனை பேருக்கு இருகரம் கூப்பி உங்களுடைய தையல் கலைஞர் ராஜா எஸ்ஆரம் நன்றியை தெரிவிச்சுட்டு, இது என்னுடைய வேதாந்திர மனுஷன் முருகப்பெருமானுக்கு தான் இவ்வளவு பெருமைகள். இது பிடிச்சிருந்தா திருப்பியும் சொல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில வந்து சிறப்பா வர்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இந்த பயிற்சி எப்படி இருந்தாலும் வெற்றி பெறும். நான் 32 வருஷம் கண்ட உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், உண்மை என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கும். எத்தனை விஷயங்களை நீங்க பார்த்தாலும் என்னுடைய பயிற்சி என்றாவது ஒரு நாள் உங்களை வெளில வச்சிடும். இதுல பெண்களை வாழ வச்சே தெரியும், இந்த கலையில் இருக்கவங்களை அவ்வளவு பெரிய இந்த என்னுடைய பயிற்சி வந்து வாழ வச்சிடும். வாழ வச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை வாழ வச்சு பெரிய சிறப்பாக வருவதற்கு இது உதவியா இருக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலை, வாழ்க வளமுடன். ஓம் சரணபவான் சொல்லிட்டு, ஓ மீனாட்சி துறையும் சொல்லிட்டு, வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.